வணக்கம் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட், நான் உங்கள் ஈஸ்வரி விக்ரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெண்டைக்காய் மோர் குழம்பு. இதை எப்படி செய்திருமாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாலே எங்க சேனல் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. முதல்ல நம்ம வெண்டைக்காய் குழம்புக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். இதுக்கு நான் ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு 4 5 பல்லு பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு டீஸ்பூன் ஜீரக பவுடர், இது கூட நான் ஒரு பீஸ் தேங்காய் சேர்த்துருக்கிறேன் அரைக்கிறதுக்காக. இதில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர், நம்மளுக்கு குழம்பு கொஞ்சம் நல்லா இன்னும் கெட்டியாக வரணுமென்றதுக்காக 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நம்ம ருப்பி எடுத்துன்னு வந்துடலாம் கெட்டியாக. முதல்ல நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தாளிப்புக்காக, எண்ணெய் காயட்டும். இப்போ நான் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன், கடுகு வெடிக்கட்டும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இது கூடவே. இது கூட ஒரு 4 காஞ்சி மிளகாய், தேவைக்கேற்ப கருவேப்பிலை. இது கூட நான் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்து முதல்ல நம்ம வதக்கிடலாம். இது கூடவே ஒரு 100 கிராம் வெண்டைக்காய் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது நம்மளுக்கு 5-6 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்மளுக்கு 5-6 நிமிஷம் நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துருக்குது. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம், தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதில் நான் ஒரு 3 டீஸ்பூன் தண்ணி சேர்க்குறேன். இந்த வெண்டைக்காய் 2 நிமிஷம் நல்லா ஸ்மூத்தாக வதங்கட்டும். இப்போ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வெண்டைக்காய் எவ்வளோ ஸ்மூத்தாக வந்திருக்குது. இப்போ இந்த மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். இது 1 நிமிஷம் நம்மளுக்கு நல்லா வதங்கட்டும். இந்த வெண்டைக்காயில் நல்ல காரம் உப்பு இதெல்லாம் நல்லா சேர்ந்துடும். இப்போ 1 கப்பு கெட்டி தயிர் எடுத்துருக்குறேன். இதை நல்லா நம்ம மேட்ச் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு 1 கொதி வந்திருக்குது. இப்போ இந்த தயிரை நம்ம இங்கே பாருங்கள், 1/4 டீஸ்பூன் தண்ணியை சேர்த்து இப்போ இதில் ஊற்றிடலாம். இது நம்மளுக்கு 1 கொதி கொதிச்சாவே போதும். நான் சிம்மில் வச்சுருக்கிறேன். இப்போ இதில் 1 கொதி வந்தால் நம்மளுக்கு போதும். ஒரு சூப்பரான வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா எங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.